ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எங்க வீட்டு சமையல். இன்னைக்கு நான் ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்டார்டர் ரெசிபி தான் செஞ்சு காட்ட போறேன். பன்னீர் பாப்கார்ன் எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிளா ஈஸியா செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. ஃபர்ஸ்ட் அதுக்கு பன்னீர் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், ஹாஃப் ஸ்பூன் பெப்பர் பவுடர், உப்பு தேவையான அளவு, கசூரி மெத்தி ஒரு பிஞ்சு. இதை ஃபர்ஸ்ட் ஜென்டிலா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப அழுத்தி நம்ம செஞ்சிடக்கூடாது, ரொம்ப ஜென்டிலா எல்லா பன்னீர்லயும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க, இதெல்லாம் ஜென்டிலா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு, எல்லா பன்னீர்லயுமே நல்லா கூட்டாயிடுச்சு. இப்ப நம்ம என்ன பண்ணோம்னா, கார்ன்ஃபிளவர் மாவு, ஒரு 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அது கூடவே பெப்பர் ஒரு 1/4 ஸ்பூன், உப்பு ஒரு 1/4 ஸ்பூன், தண்ணி ஒரு டம்ளர் ஊத்திக்கோங்க. எந்த கட்டியும் இல்லாத மாதிரி நல்லா கலந்துக்கணும். எதுவும் இல்ல, நல்லா தண்ணி மாதிரி கலந்துக்கோங்க. கார்ன்ஃபிளவர் மாவு, பெப்பர், சால்ட் போட்டு நல்லா இந்த மாதிரி எந்த கிரம்ஸ் இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். எந்த ஒரு ஒரு கட்டி இல்லாம நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்ப பன்னீர் எடுத்து இதுல டிப் பண்ணிட்டு பிரெட் கிரம்ஸ்ல ஒரு கோட்டிங் கொடுத்துடலாம். எகைன் எடுத்து இன்னொரு தடவை கார்ன்ஃபிளவர் மாவுல டிப் பண்ணி பிரெட் கிரம்ஸ்ல நல்லா பரட்டி தனியா எடுத்து வச்சிடலாம். இப்படி நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஒவ்வொரு பன்னீரையும் இந்த மாதிரி கோட்டிங் கொடுத்து தனித்தனியா எடுத்து வைக்கலாம். நீங்க இந்த பிரெட் கிரம்ஸ் பதிலா ரஸ்க் தூள் கூட நீங்க யூஸ் பண்ணலாம். இது ஒரு கிரன்ச்சினஸ்க்காக தான் நம்ம இதை யூஸ் பண்றோம். இதே மாதிரி ஒவ்வொரு பன்னீரா நம்ம பண்ணிக்கலாம். இப்ப நம்ம எல்லா பன்னீரும் கோட் பண்ணி வச்சாச்சு. நான் அடுப்புல வந்து வடச்சட்டி வச்சு டீப் ஃப்ரை பண்ண போறோம். அதுக்காக ஆயில் நான் இவ்வளவு ஊத்தி இருக்கேன். இது ஒரு மீடியம் ஃபிளேம்ல இருக்கணும். அது அதே மாதிரி ஹீட்டும் பாத்தீங்கன்னா ஒரு மீடியமான ஹீட்ல தான் இருக்கணும். ரொம்ப ஆயில ஹீட் பண்ணிடாதீங்க. இப்ப மீடியமான ஹீட்ல இந்த பன்னீரை நான் டிப் பண்றேன். இது ரொம்ப அடைச்சி போட வேணாம், கொஞ்சம் ஃப்ரீயா ஸ்பேஸ் இருக்கணும். பாருங்க, நான் ஒரு ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் தான் நான் வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சு குக் பண்ணேன். ரெடி ஆயிடுச்சு, நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரா வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம எடுத்துடலாம். ரொம்ப டீப், ரொம்பவே வந்து ஹீட் பண்ணி போட்டீங்க அப்படின்னா சீக்கிரமா கருகி போயிடும், டேஸ்ட் இருக்காது. மீதி இருக்கிற எல்லாமே நம்ம சாப்பிடலாம். அதே மாதிரி எண்ணெய் ஃபுல்லா அடைச்சிட்டு இருக்கிற மாதிரியும் போடாதீங்க, அது வந்து கஷ்டமா இருக்கும் நமக்கு. இப்ப நம்ம பன்னீர் பாப்
பாப்கார்ன் ரெசிபி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இது ப்ரிப்பேரிங் வந்து ரொம்பவே ஈஸி தான். இன்க்ரீடியன்ஸ் ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸை வச்சு ஈஸியாக செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு எம்மியான ஸ்டார்டர் ரெசிபி. கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணுங்க. குறிப்பாக கிட்ஸுக்கு ரொம்பவே பிடிக்கும். எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.